யோசுவா சொல்ற ஆண்டவரே, இது ஒரே ஸ்டெடியா போட்டு தள்ளிட்டோம்னா போர் முடிஞ்சிருமே, ஆனா 6 மணிக்கு போர் நிறுத்தம் செய்யணுமே. சூரியன் வேற மறையுது, சூரியன் நிப்பாட்டிடுவோம், சூரியனா நிப்பாட்டிடுவோம். கடவுள் சார், ஒரு மனுஷனுக்காக சூரியனை நிப்பாட்டு. சாலமன் சொல்ற மெய் ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஞானத்தை எழுதுறாரு, த பிகினிங் ஆஃப் விஸ்டம் எழுதுறாரு, மகா ஞானம் எழுதுறாரு, மெய் ஞானம் எழுதுறாரு. இது போக ஞானம் போக அறிவு, புத்தி, அறிவு வேற புத்தி வேற. சில நல்ல அறிவாளியா இருப்பாங்க பாருங்க, நல்ல அறிவாளியா இருப்பாங்க, ஆனா என்ன இருக்காது, மண்டல புத்தி இருக்காது. சிலருக்கு ஞானம் இருக்கும், புத்தி இருக்காது. தான் கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்லியே ஆகணும்னு சொல்லி 2.5 மணிக்கு மேலே ஒருத்தர் பசியில் இருக்கும்போது அவனை போட்டு கொல்லு கொல்லு கொல்லுன்னு கொள்றது. உனக்கு ஞானம் இருக்குது ஆனால் புத்தி தான் இல்லை அப்படின்னு நீ நினச்சிக்கணும். புத்தினா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் சிச்சுவேஷன் பார்த்து நம்ம சொல்கிறது அவர் ஏறுதா ஏறலையா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமா வேண்டாமா, நான் வந்து இவரை போட்டு பிளேடாக போட்டுக்கிட்டு இருக்கேனா இல்லையா. இது வந்து ஞானம் உங்களுக்கு தராது, புத்தி தான் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏ இரியா இரியா, நீ 6 மாதம் கற்றுக்கிட்டதை 6 நிமிஷத்தில் சொல்லித்தரணும் நினைக்கிற. ஞானம் விவேகத்தோடு வாசம் பண்ணுமா. ஞானத்துக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், விவேகம். ஸோ இவங்க ஒரு ஃபேமிலி சார், கைதடு சார். ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு ஒருத்தன் அறிவு இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப கூலாக இருப்பான். ஆமாம், நீங்கள் விவேக் ஒருத்தர் வந்து கூலாக இருக்கிறான்னா அவனை சாதாரண நினச்சிக்கிறாதீங்க, அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் அர்த்தம். அதனால பைபிள் சொல்லுது, எத்தனையோ கோடி பில்லியன் வருஷத்தில் கர்த்தர் இந்த உலகத்தை ஆண்டிருக்காராம், ஒரு நாள் கூட அப்படின்னு சீட்டில் பதறினதே கிடையாதான், பதறினதே கிடையாதான். முடிச்சிடும், சரி பண்ணிடும், என்ன தப்பான்ட்டானா, மாத்திருவோம்யா, ஐயா பழத்தை திண்டாயா, அப்படியா திண்டானா, சரி விடு நீ அவ்வளோதானா, மாத்துருவோம்யா, என்னடா கொஞ்சோண்டு களிமண்ணை வச்சு மனுஷனை படைச்சோம், ஒரே ஒரு கல்லை வச்சு கோலியாத்தை காலி பண்ணோம், கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு கல்யாண வீட்டுக்கே ரசத்தை கொடுத்தோம், எல்லாம் கேட்டுட்டு 2 குச்சி எடுத்து இப்படி வச்சு பார்த்தாராம் தேவன், குறுக்கும் நெடுக்குமா வச்சு சிலுவை இப்படி பார்த்துட்டு அந்த 2 குச்சியை குறுக்கும் நெடுக்குமா இணைத்து இந்த உலகத்தை பரலோகத்துக்கு கொண்டு வந்தாராம். எவ்வளவு பெரிய தேவன், ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு. ஞானிகள் பதறுவதில்லை, ஞானிகள் சத்தமிடுவதில்லை, ஞானிகள் வந்து என்ன செய்யறதில்லைன்னா வந்து பாருங்க, பதட்டமுள்ளவர்கள் வந்து அறிவை உணர்ந்து கொள்வார்கள்னு புதிய ஏற்பாட்டில் வந்து நியூ கவனாண்டுக்குள்ள ஒரு வசனம் இருக்கு. அப்போ பதட்டப்படுறானா அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதிகமாக பதட்டப்படுகிறவர்கள் அறிவற்றவர்கள் தான், ஆனால் பதட்டமே இல்லாமல் இருக்கிறவன் அவர் பாருங்க அப்படி தான் இருக்கிறார். ஒரு நாள் கூட பதறணும் இல்லையா சார், லூசிபர் 3ல் 2 ஒரு பங்கை தூக்கிட்டு போயிட்டான். அப்படியா, சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதைத்தான் அந்த தூதர்கள் ரசிக்கிறாங்க. சார் இவ்வளோ பெரிய தேவன், அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, நீங்களும் அதே ஸ்டைலில் வாழ்க. பாப்போம்யா, வர்றதை பார்த்துக்கோம்யா, கத்தர் இருக்கிறாள் இல்லையா. ஒரு தடவை ஒருத்தர் போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சாயந்தரம் 5.5 மணி ஆகிப்போகுது, 6 மணிக்கு போரை நிப்பாட்டி ஆகணும். ஆனால் 6 மணிக்கு போற நிப்பாட்டிட்டோம்னா இன்னும் ஒரு 50 பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் போகிறது தொடங்கினா இந்த அடிபட்டு கிடந்த ஒரு 100 பேர் திரும்ப என்ன செஞ்சிருவாங்க, எந்திரிச்சு மருந்து இருந்தால் கட்டிட்டு வந்துடுவாங்க. உடனே யோசுவா சொல்கிற ஆண்டவரே, இது ஒரே ஸ்டெடியாக போட்டு தள்ளிட்டோம்னா போர் முடிஞ்சிருமே, ஆனால் 6 மணிக்கு போர் நிறுத்தம் செய்யணுமே, சூரியன் வேற மறையுது, சூரியன் நிப்பாட்டிடுவோம், சூரியனா நிப்பாட்டிடுவோம். எவ்வளோ பெரிய கடவுள் சார், ஒரு மனுஷனுக்காக சூரியனே நிப்பாட்டு. 1000 ரூபா பஞ்சாயத்துக்கு வந்து இடிஞ்சு போய் உட்காந்துக்கேன், சூரியனே நிப்பாட்டுறாரு இயேசு நாமத்தை. ஆமாம், உங்களுக்கு கார் வேணால் கார் தராரு, நடந்து போகிறீங்க வெயில் அடிக்குதுன்னா டக்குன்னு மேகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். தேவன் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக அவைகளை செய்கிறார். தேவன் என்றைக்குமே பதறுவதே இல்லையா,
இஸ்ரவேல் தேவன் இலைக்கரிப்பது இல்லையாம், பதறுவது இல்லையாம். பைபிள் வார்த்தை சொல்ல அவர் சத்தம் வீதிகளிலே கேட்கப்படுவதில்லை. ஸோ ஞானத்தோட ஃபேமிலி என்னென்னா, அறிவு, புத்தி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம், நல்ல ஆலோசனை, அப்படியே கம்ப்ளீட் பேக்கேஜ். சொல்லுங்க. ஆமாம்.